இன்னைக்கு இந்த சபையை நான் என்ன பெயர் கொடுக்கறது? இந்த சபை நல்ல உணர்வுகளின் சபை. அதாவது நான் இந்த சபைக்கு சொல்றேன், நல்ல உணர்வுகளின் தூதுவர்கள்னு சொல்றேன். நீங்க எல்லாருமே தூதுவர்கள் வந்திருக்கீங்க. உங்களுடைய நாடுகளுக்கு போய் நல்ல உணர்வுகள் அப்படின்னா அது எதற்கு சொல்லப்படுது? அதனுடைய அனுபவம் செய்ய வைங்க, அல்லது அதன் செய்தியை நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுங்க. சொல்லப்படுது, சைலன்ஸ் இஸ் கோல்டன். அப்ப எப்படி சயின்ஸ் அறிவியல் அவ்வளோ பெரிய சக்தி நல்லா முன்னேற்றம் அடைஞ்சு போயிட்டே இருக்கு, எவ்வளோ சயின்ஸ் முன்னால் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. 100-150 வருஷத்துக்கு முன்னாலெல்லாம் இந்த அளவுக்கு சயின்ஸ் அறிவியல் கிடையாது. ஆனால் இன்னைக்கு அந்த சயின்ஸ் அறிவியல் எந்த அளவுக்கு போய் சேர்ந்திருக்கு, சூரியன் சந்திரன் வரைக்கும் போகிறதுக்கான எல்லா முயற்சியும் பண்ணுறாங்க. ஆனால் அமைதியினுடைய சக்தி எங்க கொண்டு போகும்? சூரியன் சந்திரனையும் கடந்து என்ன இருக்கு? அதையும் கடந்து இருக்கக்கூடியது நீங்க நான் நம் அனைத்து ஆத்மாக்களுடைய சாந்தி தாமம். பகவத்கீதையில பகவான் சொல்லியிருக்கார், சூரியன் சந்திரனை கடந்து இருப்பது நீங்க நான் நம் ஆத்மாக்களுடைய வீடு. அப்ப ஒருவேளை நாம் அனைத்து ஆத்மாக்களும் இந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டோம்னா தேக அபிமானம் அசாந்தியை கொண்டு வருது, மற்றும் ஆத்மா அபிமான நிலை அமைதியை கொண்டு வருது. மற்றும் நாம் ஆத்மாக்கள் எல்லாருமே அமைதி தேசம், அதாவது பரந்தாமத்தில் வசிக்கக்கூடியவர்கள் இங்க எல்லாருமே வந்திருக்கோம், அமைதியை விரும்புபவர்களா ஆகுவதற்காக மற்றும் மற்றவர்களையும் ஆக்குவதற்காக. அதனால நாம் அந்த மாதிரி அமைதியினுடைய சக்தியினுடைய ஒரு புரட்சியை கொண்டு வரணும். உண்மையில ஒருவேளை ஒரு சைட்ல அறிவியல் சயின்ஸ் இருக்குன்னா இன்னொரு சைட்ல அமைதி இருக்கு. இந்த அமைதியை பயன்படுத்தி அறிவியல் மீது வெற்றி அடையணும். அமைதி சக்தி கூட மகான் சக்தி. அப்ப இதை நீங்க அனுபவம் பண்ணுங்க, பார்க்கப்படுது. அந்த மாதிரி ஒரு சக்தி இருக்கு உங்களுக்கு. எப்ப இந்த சக்தியின் மூலமா நான் புரிஞ்சுக்கிறேன் உங்களுடைய காரியங்கள் வேலை என்னெல்லாம் இருக்கோ அந்த உங்களுடைய வேலைகளுக்கு நடுவில் உங்களுக்கு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பிரச்சனைகள் வந்து வரும். அதன் மூலமாக டென்ஷன் ஏற்படுது. அப்புறம் எங்கே டென்ஷன் வருதோ அங்கே பிறகு உங்களுடைய விவகாரங்களில் கூட என்ன அன்பு இருக்கணுமோ அது இருக்கிறது கிடையாது, இருக்காது. டென்ஷனில் இருக்கக்கூடிய மனிதன் அநேக விதங்களில் ஒருத்தர் இன்னொருத்தரை சுயமும் அசாந்தியில் இருப்பாங்க, மற்றவர்களையும் அசாந்தியில் ஆக்கிடுவாங்க. ஆனால் இது அந்த மாதிரி ஒரு அமைதியினுடைய ஒரு சைலன்ஸ் இருக்கு. இந்த சைலன்ஸ் சக்தியை நீங்கள் ஆன்மீக சக்தின்னு சொல்லுங்க, இல்லை நீங்கள் யோக சக்தின்னு கூட இதை சொல்லுங்க. இந்த அமைதி சக்தியின் மூலமா ஒருத்தர் இன்னொருத்தர் மேல இருக்கக்கூடிய பொறாமை போட்டி துக்கம் இந்த மாதிரி இருக்கிற எல்லாமே முடிஞ்சு போயிடும். ஒரு நாள்ல காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஒவ்வொரு விஷயத்திலையும் சுபமா யோசிங்க, சுபமான காரியம் செய்யுங்க, சுபமான விவகாரம் செய்யுங்க, எல்லார் மீதும் சுபமாக இருங்க. இதற்கு தான் நல்ல உணர்வுகள்னு சொல்லப்படுது. ஒரு விஷயம் நான் சொல்றேன், இன்னைக்கு மனிதர்கள் எல்லாருமே வாழ்க்கையில அசாந்தியில இப்படி மண்டையில கையில கண்ணத்துல வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. இது ஒரு வாழ்க்கையா என்ன? இது வாழ்றது சாகிறது இதெல்லாம் உலகத்தினுடைய விளையாட்டு, இது விளையாட்டு தானே, இது விளையாட்டு.
ஆனா அதுல அந்த மாதிரி நீங்க தயாராகுங்க, இந்த மாதிரி நீங்க எழுதிட்டு போங்க, நாங்க எவர் ஹாப்பி, சதா மகிழ்ச்சியாக இருப்போம். முடியுமா? ஆகுமா? எவர் ஹாப்பியா இருக்கணும். என்ன வேணா வாழ்க்கையில நடக்கட்டும், ஆனா வாழ்க்கையில எவர் ஹாப்பியா இருக்கணும். அதுதான் உண்மையான வாழ்க்கை. யார் எவர் ஹாப்பியா இருக்காங்களோ அவங்க எவர் ஹெல்த்தியா வெல்த்தியா இருப்பாங்க. அதனால உண்மையான ஹெல்த்தி ஆகிறதுனா அப்ப எவர் ஹாப்பி ஆகணும். அப்ப யார் எவர் ஹாப்பியா இருக்காங்களோ அவர்கள் எவர் சதா அமைதியினுடைய வள்ளலாக இருப்பாங்க. Thank you.
Thank you.